பிதாக்குமாரன் பிரசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியாயும் ஆண்டவரே சொல்லாண்டவர் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும். நீர் எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் கேளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆவியாகி தேவனே எங்கள் மத்தியில் வல்லமையாய் கிரியை செய்யணும். இந்த வேளையில் ஆண்டவர் நீரை இறங்கி வந்து உம்முடைய உன்னதமான கிரியைகளை எங்கள் மத்தியில் செய்யணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, அவள் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையானது உம்முடைய பிரசன்னமானது அவர்களை தொடணும். நாள் கூடியிருக்க இடத்தில் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் நிறைந்திருக்கிற எங்கள் தெய்வமே, சர்வ வல்லவராயிருக்கிறவரே, நீர் இப்பொழுதும் உம்முடைய செயல்களை உமது ஜனங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்தும். கேள்வியோடு வந்திருக்கிறவர்களுக்கு நீர் பதிலாயிரும். வியாதியாக இருக்கிறவர்களுக்கு நீரே வைத்தியராயிரும். குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீரே தெளிவாயிரும். இருளின் மத்தியில் நீரே சுடர் வெள்ளியாயிரும். இந்த வெளியில் ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்யணும். எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, எங்களுடைய பாடல்கள் அல்ல, எங்களுடைய ஜபங்கள் அல்ல, நாள் ஜபிக்கிற தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கக்கூடிய ஆளுமைக்கு ஸ்தோத்திரம். நீர் சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் உம்முடைய வார்த்தையினால் தாங்குகிற தேவன். எல்லாரும் எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். பயபக்தியோடு தேவ நமத்தில் கிரியை செய்யும்படியாக எல்லாரும் கேட்கும். பரலோகத்தின் அருமை பொருளே, பரலோகத்தின்
ஈசுவே உம்முடைய அன்பில்லாமல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நாங்கள் எப்பொழுதும் சமூகத்தில் வந்திருப்பது உமது கிருபைதான். ரட்சிப்பை நீர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்த தேவன், உம்மை தேடாத நேரத்தில் நீர் எங்களை தேடி வந்தீரே. உம்மை விட்டு தூரமாய் ஓடின நேரங்களில் நீர் எங்களை துரத்தி வந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய், உம்முடைய நீடிய பொறுமைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் நம் எங்கிருந்தாலும் சரிதான், எல்லாருமே எல்லாரும்
ஜெபிக்கலாமா? இந்த வெளியில தெய்வ நாமத்தில் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். நம்முடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும், ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். அவர் நம்ம இன்னும் ஒரு முறை கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்மை நிரப்பட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம். உற்சாகமாக தேவனுடைய சமூகத்தில் ஆனந்த களிப்புடனோட இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் கூட்டுவோம். நம்ம எந்த கேள்வியிலோடு வந்திருந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பின் மத்தியில் நீங்கள் என்றாலும் சரிதான், எந்த வியாதியின் மத்தியில் தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி முடியுமோ என்று கேள்வியோடு இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் நம்மத்தில் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மத்தில் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், தேவன் போதுமானவராக இருக்கிறார், அவர் புதுமையானவராக இருக்கிறார். எல்லா துன்பத்தின் நேரத்திலேயும், எந்த இடுக்கண் நேரத்திலேயும் தேவன் போதுமானவராக இருக்கிறார், தேவன் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம்.
எல்லாரும் ஜெபிக்கலாம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை பாவத்தித்தவரே.
நம்முடைய தேவன் போதுமானவர், நம்முடைய தேவன் பாதுகாக்கிறவர், நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிற அப்படின்னால அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும், எங்கள் மத்தியில் என்ன பெரிய காரியங்களை செய்யும். உமக்கே எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே, உமக்கே எங்களுடைய ஆராதனை. நீர் போதுமானவராக இருக்கிற அப்படின்னாலே, நீர் பாதுகாக்கிறவராய் இருக்க அப்படின்னாலே, நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்க அப்படின்னாலே, ஆண்டவரே உமை ஆராதிக்கிற, உமை ஆராதிக்கிற எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய காற்றானது நம்மை சுமந்து செல்லட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம். தேவன் இந்த வேளையில பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்ய முடியாது. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மூடி தலைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். மனிதனை பார்த்து புரோஜனம் உள்ள பிரியமானவர்களே, எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும். எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே, கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா. பரிசுத்தாவியானவரே, இந்த வெளியில் நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும். இயேசுவேமுடைய ராஜ்யம் வரட்டும், பரலோக பிதாவேமுடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சுத்தம் செய்யப்படட்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இல்லங்களிலேயும் சுற்றுப்புறத்திலேயும் கிராமங்களிலேயும் பட்டணத்திலேயும் உம்முடைய தேசத்திலேயும் தேசங்களிலேயும் உம்முடைய சுத்தமானது செய்யப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். ஆமென், ஆமென். இந்த வேளையில் லூக்கா 15 அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்திற்கு நேராய் உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அநேக வாரங்களுக்கு முன்பாக தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் 6 பேசியிருக்கிறேன், உங்களோடு தியானித்திருக்கிறேன். ஆனால் எப்படியுமே சொன்னது போல் இன்னும் ஒரு முறையாவது கடைசி முறையாய்
இந்த அதிகாரத்திலிருந்து நான் கெட்டகுமார் என்று சொல்கிற இந்த ஊமை, அந்த ஊமையிலிருந்து ஒரு முறையாவது உங்களோடு தியானித்து இந்த அதிகாரத்தின் முடிவுக்கு வரலாம் என்று இருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, என்னை தொடர்ந்து என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம், இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த குடும்பத்தில் இரண்டு மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் ஓடிப்போய் காணாமற் போனான், இன்னொருவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தான், அப்பாவோடையே நெருக்கமாக இருந்தான், அப்பாவுக்கு அடிமையாயிருந்து அடிமையை போல ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனும் காணாமற் போன அவன் பையன்தான். இந்த ஊமையினுடைய கடைசியில் நன்றாக பார்க்கலாம், தன்னுடைய தகப்பனுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிந்த இந்த பையன், அவனுக்கு சொந்தமான அவனுடைய ஆஸ்தியின் ஒரு பங்காக இருக்கக்கூடிய அந்த கொழுத்த கன்று, அது அடிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய தம்பிக்காக, வீடு திரும்பிய தம்பிக்காக அந்த கொழுத்த கன்றானது அடிக்கப்படும் பொழுது அவனுக்கு வந்ததே கோபம். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தெரியும், தம்பி தனக்கு வர வேண்டிய ஆஸ்தியில் பங்கு, மூன்றில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு போய் தூர தேசத்தில் மிகவும் மோசமான வாழ்க்கையை நடத்தி எல்லாவற்றையும் செலவு செய்துவிட்டு இப்பொழுது வீட்டுக்கு வந்திருக்கிறான். இப்போது தகப்பனுடைய கரங்கள் இருக்கிறது எல்லாமே, ஆஸ்தியினுடைய மூன்றில் இரண்டு பங்கு மூத்த மகனுக்கு தான் சொந்தம். ஆகையினால தான் இந்த தம்பி திரும்பி வந்த பிற்பாடு, இளைய குமாரன் திரும்பி வந்த பிற்பாடு, தகப்பனானவன் அவனுக்கு கீத வாக்கியங்களோடு அது மாத்திரமல்ல நடனத்தோடு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த மூத்த மகனுக்கு வந்ததே கோபம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இயேசுவான அந்த ஊமையை சொல்லும் பொழுது இரண்டு விதமான ஜனங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாவிகள், அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தங்களையே பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பரிசேயர்கள், ஒரு பக்கம் ஆயக்காரர்கள், இன்னொரு பக்கம் வேதப்பாரர்கள். இவர்களெல்லாம் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இவர் என்ன பாவிகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவர்களோடு உணவு அருந்துகிறார், இது என்ன, இது என்ன பழக்கம்? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஊமையை சொன்னதற்கு காரணமே இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையை அவர்கள் விவரித்து சொன்னதனுடைய காரணமே பரிசேயர்களே வேதபாரர்களே கடைசியில் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய பந்திக்கு வந்துவிடாமல் வெளியே இருந்துடாதீங்க. கடைசியில் உங்களுக்கு தெரியும், அப்பா வெளியே வந்தார், இளைய குமாரரை கொண்டு போய் முதல் வீட்டில் சேர்த்தார், அடுத்தது பெரிய பையனுக்காகவும் வெளியே வந்தார், ஆனால் அவன் போனதா அங்கே எழுதப்படலை. ஒரு சிலர் நினைப்பீங்க, ஒருவேளை பின்னாடி போயிருக்கலாமே, அதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்திரிங்களா, இது ஒரு ஊமை. ஊமை என்று சொல்லும் பொழுது ஒரு கதையை சொல்லி ஒரு சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்தின அவ்வளவுதான். இந்த கதைக்கு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கண்ணு மூக்கு காதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அப்படி தான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலைன்னா எல்லா ஊமைகளையும் எப்படி வேணால் நம்ம விவரித்து எப்படி வேணால் பிரசங்கிக்கலாம். ஆண்டவர் ஊமையை சொல்வதற்கு காரணம் அந்த ஊமையிலிருந்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தணும். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் தியானிக்க போகிறது உண்மையான மூத்தகுமாரனாகிய இயேசுவை குறித்து. இதை உங்கள் மத்தியில் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி பல வாரங்களாய் நானே தியானித்து கொண்டிருந்தேன். இந்த 15 அதிகாரத்தில், லூக்கா 15 அதிகாரத்தில் பார்த்த இந்த மூத்தகுமாரனுக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய குடும்பத்தில் முதற் பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு, மூத்தகுமாரனாய் இருக்கிற இயேசு, இந்த குடும்பத்தில் இவர் நடந்து கொண்ட விதமும், நம்ம இந்த குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் அவர் பட்ட பாடுகளும், உங்களுக்காய் எனக்காய் அவர் படாத பாடுகளும் கிடையாது, செய்யாத காரியங்களும் கிடையாது. இந்த மூத்தகுமாரன் தகப்பனோடு வீட்டில் இருந்தவன் தான், உழைத்தவன் தான், ஆனால் தகப்பனுடைய இறுதியும் புரியாதவன். இந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காணாமற் போவதை பற்றி தான்,
ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். கடைசியாக நாம் பார்ப்பது இந்த மூத்துக்குமாரனுடைய அவனுடைய நடவடிக்கை. அப்பாவுக்காக அடிமையாய் உழைத்தான். ஒரு சிலர் நினைக்கிறது, நான் ஜெபிக்கிறேன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன், அதனால் எனக்கு என்னென்ன முதன்மையான இடத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே கொடுக்கணும். இந்த பையன் அப்படி தான் யோசித்திருந்திருக்கணும். நான் கீழ்ப்படிந்திருந்திருக்கிறேன், வீட்டிலேயே இருந்திருக்கிறேன், அப்பா சொன்னதெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, சிறியவனுக்கு எப்படி தகப்புடைய ஆஸ்தியின் மீது கண்கள் பதிக்கப்பட்டிருந்ததோ, அதே போல் இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இவனுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததனுடைய காரணமோ தகப்புடைய ஆஸ்திக்காகத்தான். சில நேரங்களில் நாம் தேவனை பின்பற்றலாம், தேவனுக்காக ஊழியம் செய்யலாம். எதற்காக நாம் செய்கிறோம் அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. தேவனுடைய ஆஸ்திக்காகவா, தேவன் நமக்கு தருகிற அந்த காரியங்களுக்காக தேவன் நம்மை பின்பற்றுகிறோமா? அல்லனா, தேவனை நாம் உண்மையாக நேசிப்பதனால் தேவனுடைய உறவானது எனக்கு மிக முக்கியம், தேவனோடு இருக்கிற இந்த உறவு எனக்கு மிக மிக முக்கியம், அப்பா கொடுக்குற ஆஸ்தி இல்லை. இந்த வேளையில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய உறவை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனை நீங்கள் பின்பற்றுவதற்கு காரணம் என்ன? அவர் கொடுக்குற காரியங்களுக்காகவா, அவர் மூலமாக எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த காரியங்களுக்காகவா, அல்லது உண்மையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவன் சொல்லுகிற காரியத்தை கேட்கும்படியாய் அவர்களுடைய பிரசன்னத்திற்கு வருகிறோமா, அல்லது ஆண்டவர் தருகிற காரியங்களுக்காகவா? இந்த சிறியவன் இளைஞன் தூரதேசத்தில் போய் கொடிய பஞ்சம் வந்த பிற்பாடு பன்றிகள் மத்தியிலே அவன் போய் சஞ்சரித்த பிற்பாடு தவப்புடைய வீட்டை குறித்ததான ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது, புத்தி தெளிய ஆரம்பித்தது. அந்த இடத்துல தான் தவப்புடைய வீட்டை பற்றியதான ஒரு வெளிப்பாடு இந்த இளைய குமாரனுக்கு வந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பையன் திரும்பி வரும்பொழுது அவன் சொன்ன காரியம் என்னன்னா, நான் போய் அப்பாவுடைய வீட்டில் இனிமேல் மகனாக இருக்க முடியாது, ஆனால் கூலிக்காரனாக இருக்க முடியும். அதற்காக தான் இந்த பையன் திரும்பி வந்தான். ஆனால் அப்பா அவனுக்கு கொடுத்ததெல்லாம் திரும்பவுமாய் மகன் என்கிற ஒரு பதவி, கைகளிலே மோதிரம், குடும்பத்தின் சார்பாக இனிமேல் நீ எந்த ஒப்பந்தத்திலேயும் கையெழுத்திடலாம், அடிமையைப் போல பாதரட்சிகள் இல்லாமல் நீ அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வைத்திருக்கிற இந்த உயர்ந்த வஸ்திரம் உனக்காகத்தான், உனக்கு தருவேன். மூத்த குமாரன் ஒரு பரிசையினை போல, எப்பொழுதும் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சிலர் நினைக்கிறது, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறேன், ஆண்டவர் சொன்ன காரியத்தெல்லாம் அடிமையைப் போல கீழ்ப்படிந்திருக்கிறேன், ஆகையினால ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து தான் ஆகணும். அவர் நினைக்கிறது இப்படி தான், அவர்கள் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து தான் ஆகணும். இந்த மூத்தகுமாரனுக்கு கோபம் வந்தது காரணம், நான் ஏற்கனவே சொன்ன பரிசேயர்களுக்கு ஒரு வார்த்தை இருந்தது, அது என்னென்னா, ஒரு பாவி முற்றிலுமாய் அழிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். பரிசுகள் சாதாரணமாக அப்படி தான் நம்பினாங்க. ஒரு பாவி என்றால் அவன் முற்றிலுமாய் அழிக்கப்படணும். ஆனால் இந்த இளையகுமாரன் திரும்பி வீட்டுக்கு வந்த ஒரு பாடு, இந்த பரிசினை போல வாழ்ந்த இந்த மூத்தகுமாரனுக்கு ஒரே கோபம், ஆஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அழித்தான், இப்போ எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியிலையும் பங்கு போட வந்துட்டானா, இவன் வந்துட்டானா? இந்த கொழுத்த கன்று, விசேஷமான வைபவங்களுக்காய் வைக்கப்பட்டிருந்த கன்று, எனக்கு சொந்தமானது, இவன் ஏன் இப்போ இங்கே குறுக்கால வந்தான்? இந்த மூத்தகுமாரனுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இளையகுமாரன் போய் ஆஸ்தியில் பங்கு தகப்படத்தில் கேட்கும் பொழுது, இந்த மூத்தகுமாரன் அந்த காரியத்தில் தலையிட்டு காரியங்களை சரி செய்ய அவன் முயற்சிக்கவே இல்லை. அதை பற்றி நான் படிக்கவே முடியாது. தம்பி,
ஏன்டா இப்படிலாம் செய்கிற, அப்பா ஒன்றும் இறக்கலை, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இப்படிலாம் செய்யாது, தயவு செய்து செய்யாது, அவருடைய இருதயத்தை போய் புண்படுத்தாது, அப்பா இறந்து விட்டது போல் போய் பங்கு கேட்குறீ, இது நல்லா இருக்கா, குடும்பத்தில் நல்லா இருக்கா, இது உனக்கே ஒரு நல்ல காரியமாக தெரியுதா, அப்பா மறிக்கும் வரை காத்திருந்தால் தான் என்ன, என்ன அவசரம், என்ன அவசரம் இப்போது? ஒரு சில நேரத்தில் இப்பொழுதும் கூட சில பிள்ளைகள் இப்படி நடக்கிறத நான் பார்த்துருக்குறேன். மிகவும் மனவேதனையான காரியம், பெற்றோர் உயிராக இருப்பாங்க, அதுக்குள்ளே இவன் போய் பங்கு போடுவான், அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடியே போய் பங்கு போடுவான், இதை பிரித்து கொடுங்க, அதை பிரித்து கொடுங்க, நான் தனியாக போய் தான் ஆகணும். ஒரு சில நாட்களுக்கு ஒருபாடு இந்த ஏகுமாரன் வெளி தேசத்திற்கு கிளம்பி போனானே, அப்போ கூட இந்த பெரியவன் இருக்கானே, தம்பி போகாதடா, அப்பாவோடைய இறுதித்து நோகடிக்காது, உடைக்காது, இது உனக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொன்னதை நம்ம படிக்கவே இல்லை. என்ன நினச்சானோ தெரியாது, அவனை பற்றி நான் யோசிக்க யோசிக்க எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். சாதாரணமாக எனக்கு ஒரு தம்பிகோ, எனக்கு ஒரு தம்பி இருந்து இப்படிலாம் பண்ணியிருந்தானா அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஏய், எதுக்கு இப்போ கிளம்புற, ஒழுங்காக உட்காரு, என்ன அவசரம் இப்போ உனக்கு, என்ன அவசரம்? ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நினைப்பது என்னென்னா, ஏன் அப்பா நினச்சிருந்தா சொத்தை பிரிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை, அப்பா ஏன் கொடுத்தாரு, அப்பா ஏன் கொடுத்தாரு, அவர் ஆஸ்தியை பிரிக்காமல் இருந்திருந்தா பிரயாணத்தையே நிறுத்தியிருக்கலாமே, ஆஸ்தியெல்லாம் இப்போ நான் பிரிக்க மாட்டேன், பேசாமல் உட்கார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. பாருங்கள், இந்த சரித்திரத்தை இந்த ஊமையில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த தகப்பன் பரலோக தகப்பனுடைய இருதயத்திற்கும் குணாதிசயத்திற்கும் ஒப்பாய் இருக்கிற ஒரு தகப்பன் தான் இந்த லூக்கா 15 இருக்க முடியான இந்த தகப்பன். இந்த மனுஷன், இந்த சுய, இந்த மனுஷன், இந்த இளையன் வந்து கேட்ட பிற்பாடு, ஆஸ்தியின் பங்கில் குடு என்று சொன்ன பிற்பாடு, பேசாமல் ஆஸ்தி பிரித்து கொடுக்குற அந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு நமக்கே கேள்விகள் வரும். ஏன் அப்பா ஒன்றுமே சொல்லலை? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்பா ஏன் ஒன்றும் சொல்கிறது இல்லைன்னு. சில நேரத்தில் பாருங்கள், நாம் சில முடிவுகளை எடுப்போம், ஒருதலை பட்சமான முடிவுகள், நமக்கு சொந்தமான நாம் நினைக்கிற காரியங்களை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுப்போம். முடிவு எடுத்துட்டு நாம் நினைக்கிறது என்னென்னா, ஏன் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னா அதை அவர் நினச்சி அவர் தடுத்துருக்கலாம்ல, இவர் எடுப்பாராம், ஆண்டவர் வந்து தடுக்கணுமா, ஒரு சிலர் சொல்கிறது ஆண்டவர் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம்ல, ஏன் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, ஏன் ஆண்டவர் அப்பொழுது கிரியை செய்து தம்பி இதை செய்யாது, தங்கச்சி இதை செய்யாதுன்னு ஆண்டவர் ஏன் சொல்லலை? ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நம்ம ரிமோட் கண்ட்ரோல்டு பொம்மையாக நம்மளை உருவாக்கலை, நம்மளை சிருஷ்டிக்கலை. ஆண்டவர் பொழுது பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நீ 9 அங்கே போ, 10 அங்கே வா, 12 இங்கே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற தேவனே கிடையாது. அவர் நம்ம இப்படி சிருஷ்டிக்கவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் சொந்த ஞானத்தையும் சுய விருப்பத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆகையினால தான் இந்த சொந்த ஞானமும் விருப்பங்களும் தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகைகளாக வராமல் இருக்கும் பொழுது நாம் வேறு விதமான முடிவுகளை தான் எடுக்க ஆரம்பிப்போம். சொந்த முடிவுகளை நீங்களும் நானும் தேவன் இல்லாமலேயே எடுக்க முடியும். தேவனுடைய வீட்டில் தான் இருப்போம், தினந்தோறும் வேதத்தை கூட படிப்போம், ஜபம் கூட பண்ணுவோம், ஆனால் சொந்த முடிவுகளை தேவன் இல்லாமலேயே நம்மால் எடுக்க முடியும். தேவன் நேரடியாக தடை செய்யாத முடிவுகள் எல்லாம் தேவனுடைய ஒப்புதலோடு நடக்கிற காரியங்கள் என்று யாரும் நினைக்கவே கூடாது. நான் அநேக வாழ்க்கையில் இது திரும்ப திரும்ப பார்க்குறேன். இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது, அப்புறம் சொல்கிறது ஆண்டவர் வந்து அவருக்கு பிடிக்கலைன்னா அவர் நிறுத்திடுவார், இவர் எடுப்பாராம், இவர் நினச்சியெல்லாம் செய்வாராம், ஆண்டவர் வந்து அவங்கள நிறுத்தணுமா. ஒரு சிலர் சொல்கிறது, நான் அவங்கள சொல்கிறேன், தேவ நேரடியாக தடை செய்யாத முடிவுகள் எல்லாம் தேவனுடைய ஒப்புதலோடு நடக்கிற காரியங்கள் நிச்சயமாக கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க.
இளைய குமாரன் தூரதேசத்திற்கு போன பிற்பாடு இந்த துக்கத்தில் நிச்சயமாக இந்த தகப்பு ஆழ்ந்திருந்திருப்பார். என்னால் யோசித்து பார்க்க முடிகிறது நன்றாக. இளையவன் திரும்பி வருகிற வரைக்கும் இந்த தகப்ப அந்த சாலையை தான் பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இவன் எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான். ஆனால் அந்த மூத்தகுமாரன் அந்த நேரத்தில் கூட தகப்புடன் தேற்றுறதுனாவும் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னதாக அங்கே சொல்லப்படலை. இவன் பையனுக்காக தம்பிக்காக காத்து கொண்டிருந்தானு இங்கே எழுதவும் படலை. அவன் என்ன தான் நினச்சானோ தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான கேள்விகள் உண்டு இந்த மூத்தகுமாரனை பற்றி. இவன் மனசில் என்ன தான் நடக்குது? தம்பி போயிட்டான். சில இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி விஷயம் நடந்தால் வீடியோ சாவு விடு மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்குறேன், எல்லா இடத்துலையும் ஒரே வியாகுலம். அந்த தகப்பை என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாரோ தெரியாது. முக்கியமாக என்ன தெரியுங்களா, நான் நினச்சேன் நமக்கு ஒரு தம்பி இப்படிலாம் சேட்டை பண்ணியிருந்தானே என்ன பண்ணியிருப்பேன். நான் நேராக போயிருப்பேன். அவன் எங்கே போனான் அங்கே போய் காதை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டுருப்பேன். பிடிச்சி இழுத்து இங்கே வட, எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லி விட்டுருக்க மாட்டேன். என்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, இவனை எப்படியா கொண்டு வரணும்னு சொல்லி நிச்சயமாக எங்கே இருந்தாலும் போயிருப்பேன். 100 பேரை தேடி கேட்டு போன போகணுன்னாலும் சரி தான் நிச்சயமாக செஞ்சுருப்பேன். ஆனால் இந்த மூத்தகுமாரன் ஒன்றுமே செய்யலை. இவன் மாத்திரம் வேலையில் இருக்கிறான். தம்பி திரும்பி வந்தது கூட இவனுக்கு தெரியல. மற்றவங்களாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, வேலைக்காரங்களாம் வீட்டில் ஒரே கீத வாத்தியம், ஒரே நடனம், விருந்து எல்லாமே நடக்குது. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பா உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறாரு, மோகத்தில் கொடுக்குறாரு, பாதரட்சிகளை கொடுக்குறாரு. ஆனால் மூத்த குமாரன் வீட்டில் தான் இருக்கிறான், ஒன்றுமே தெரியாது. எப்போ தெரியுங்களா எனக்கு கோபம் வந்துச்சு? கொழுத்த கன்றினுடைய செய்தி வந்த பிற்பாடு தான் இவனுக்கு கோபமே வந்துச்சு. படித்து பாருங்க, என்னது கொழுத்த கன்று போயிடுச்சா? ஏய், இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? கொழுத்த கன்று என் ஆஸ்தியில் ஒரு பங்கு, எனக்கு சேர வேண்டியதெல்லாம் இவனுக்கு திருமுகமாக அப்பா கொடுக்குறாரா? ஏன் இந்த கீத வாத்தியம், எதுக்காக இந்த நடனம்? நான் உள்ளே வர முடியாது. பாருங்க, இயேசுவானவர் இந்த ஊமையை சொல்லும் பொழுது மிகவும் அருமையான ஒரு காரியத்தை செய்தார். இந்த தகப்பம் போய் அந்த வெளியே நிற்கிறான் அந்த மூத்தகுமாரன். அவனை பார்த்து அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? டெக்னான் பிள்ளைய, உள்ள வாடா, உள்ள வாடா, வெளியே நிற்காது, வெளியே நிற்காது. ஆண்டவர் திட்டவட்டமாய் பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் சொன்னது என்னென்னா, உன்னுடைய சுய பரிசுத்தத்து நிமித்தம், உன்னுடைய கோபத்து நிமித்தம் என்னுடைய பந்தியில் சேராமல் வெளியே நிற்காது. சில நேரங்களில் நம் சுய பரிசுத்தினால நமக்கு ஒரு கோபம் வர மாதிரி நம்ம நடிப்போம். ஆ, இவன் எவ்வளோ மோசமானவன், எங்கெங்கேயோ போய் ஊர் போய் சுற்றிட்டு வந்திருக்கான். ஊமகன் என் சகோதரன் இல்லை, ஊமகன். நான் சொல்கிறான் அப்பாகிட்ட, உன்னுடைய குமாரன் வந்திருக்கிறான். என் சகோதரன் இல்லை, உன்னுடைய குமாரன். ஒரு சில நான் பார்த்துருக்குறேன், மகா பரிசுத்தர் மாதிரி சுய பரிசுத்தல் நிரம்பி ஒரு செயற்கையான ஒரு கோபத்தை காட்டுவாங்க. அது உண்மையான கோபமும் கிடையாது. இவனுக்கே தெரியும், இவனும் பெரிய யோகியம் இல்லைன்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் ஒரு செயற்கையான ஒரு கோபத்தை காட்டுவாங்க. உன் மகன் வந்துட்டான், இதுக்காக கொழுத்த கன்றா? இது என்ன, இது என்ன? அப்பா வெளியே போய் சொன்னார் தெரியுங்களா, பிள்ளைய. இயேசுவானவர் சொன்னது என்னென்ன? பரிசேயரே, வேதபாரகரே, தேவனுடைய பந்திக்குள்ளாக வராதபடி நீங்கள் வெளியே இருந்துடாதீங்க. நான் வந்து அழைக்கிறேன். நீங்களும் பிள்ளைகள் தான், என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் நீங்கள் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுத நிருபத்தில் எழுதும் பொழுது, நாம் ஒரு காலத்தில் நியாயப்பிரமாணம் என்கிற புருஷனோடு நாம் இணைந்திருந்தோம். 7 அதிகாரம், மிக அருமையான அதிகாரம், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இந்த நியாய பிரமாணம் இருக்கிறதே, பிரச்சனை என்னென்ன, அது சொல்கிறதெல்லாம் சரி, இதை செய்யாதிருப்பாயாக, அதை செய்யாதிருப்பாயாக, எல்லாமே அது சொல்கிறதெல்லாம் சரி. ஆனால் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த நியாயப்பிரமாணம் உதவியே செய்யாது. ஒரு சில புருஷன்மார்கள் வீட்டில் இருப்பாங்க தெரியுங்களா, ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டே, ஆ சாப்பாடு ரெடியா, அதை செய்யாத, அதை பண்ணாத, அயன் பண்ணிட்டியா, ம் சுத்தம் பண்ணிட்டியா, ஒரு உதவி செய்ய மாட்டான், ஈஸி சேரை விட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது. ம் ஐயா உட்காந்து தான் இருப்பார், ஆனால் ஆர்டர் மட்டும் வரும். நியாயப்பிரமாணம் அப்படி தான் தெரியுங்களா, ரோமர் கிழந்து நிருபத்தினை படித்து பார்த்தீங்கன்னா, கொலை செய்யாது இருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, அதை சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் உதவி செய்யாது, நியாயப்பிரமாணம் உதவி செய்யாது. ஆனால் ஆண்டவர் சொன்னது, நியாயப்பிரமாணம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு நீ கீழ்ப்படியணும். ஆனால் நீ கிறிஸ்துவோடு மரித்த பிற்பாடு, கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்ட பிற்பாடு, இந்த புதிய உறவில், இயேசுவோடு நெருக்கமான இந்த உறவில் உன்னுடைய வாழ்க்கையில் கனிகள் உருவாகும். மிகவும் அருமையான பாகம் ரோமருக்கு எழுதுன 7 அதிகாரத்தில் ஆரம்பத்தில் படித்து பார்த்தீங்கன்னா. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மூத்த மகனை குறித்து நான் தியானிக்கும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவன் நியாயப்பிரமாணத்து மாதிரி தான் வெளியே நின்றுக்கிட்டு, நான் நல்லா வேலை செய்வேன், அப்பாவோடையே இருப்பேன், என் வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சு முடிப்பேன், ஆனால் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன், அடிமையை போல ஊழியம் செய்வேன், தம்பி போனாலும் சரி, யார் அழிஞ்சு போனாலும் சரி, நான் ஒன்றும் கண்டு கொள்ள முடியாது, நான் ஒன்றும் கண்டு கொள்ள முடியாது, அவன் திரும்பி வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுங்களா, நியாயப்பிரமாணம் உன்னை பரிசுத்தமாக்காது, ஆனால் ஆவியின் பிரமாணம் உன்னை நடத்தும், தேவனுடைய நீதியின் பாதையில் அது நிச்சயமாகவே நடத்தும். இந்த இயேசுவோடு இருக்க முடியாத அந்த உறவு நெருக்கமாய் இருக்க இருக்க, இந்த இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட நாம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சாட்சி சொல்கிற ஒவ்வொரு விசுவாசியும், இந்த இயேசுவோடு நெருக்கமாக ஆக ஆக ஆக, இயேசுடைய கனிகள் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உருவாகும். ரோமர் 7:4 நீங்கள் படித்து பார்க்கலாம். மூத்தகுமாரனாகிய இயேசு இந்த ஓமையில் சொல்லப்பட்ட மூத்தகுமாரனை போல நிச்சயமாகவே கிடையாது. எழுந்து போனதை தேடி வந்த இந்த இயேசு, அவர் என்னென்ன, இந்த உலகத்தில் இருக்க முடியும் பாவிகளையும், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஆயக்காரர்களையும், அவர் அவர்களை பார்த்த விதமே முற்றிலும் மாறுபட்ட விதம். இயேசு இந்த ஓமையில் சொன்ன சத்தியம் என்ன தெரியுங்களா, மற்றவர்களை பாவி என்று நினைத்து நீ ஒரு நாள் தேவனுடைய பந்திக்குள் வராமல் இருந்து விடாது, பிள்ளையே வெளியே தங்காது, வெளியே இருந்து விடாது, அவன் மோசமானவன், அவன் விபச்சாரிகளோடு வாழ்க்கையை நடத்திவிட்டு தூரதேசத்து திரும்பி வந்திருக்கிறான், இவன் மோசமான பாவி அப்படின்னு நினைத்து தேவனுடைய பந்திக்குள்ளாக வந்து அவரோடு சந்தோஷமாக இருக்கிற அந்த சிலாக்கியத்தை விட்டு விடாது. மூத்த மகன் தகப்பனோட வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தான் தெரியுங்களா, இதுவரைக்கும் அமைதியாக இருந்தவன் அப்பா சொல்ல கேட்கல, பிள்ளையே உள்ளட வாடா அப்படின்னு சொன்னாலும் வெளியே தான் நின்றுருந்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வேறொரு பக்கம் வெளிப்பட ஆரம்பித்தது, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில், தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய அழைப்பானது பாவிகளுக்கு வரும் பொழுது, தங்களையே ரொம்ப பரிசுத்தவான்கள் எண்ணுகிறவர்கள் அணிகளை நான் பார்த்துருக்கிறேன், ஓ நான் சேர முடியாது, இவங்க கூடலாம் நான் சேர முடியாது, அவன் யார் மோசமானவன்,
தூரதேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறான். இவங்க கூட எனக்கு என்ன உறவு? இப்போ இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. மூத்த குமாரன் இதுவரைக்கும் கீழ்ப்படிஞ்சவன் தான், அடிமையை போல ஊழியம் செய்தவன் தான். ஆனால் அப்பாவுடைய இருதயம் இவனுக்கு தெரியல. அப்பா வேற, மூத்த குமாரன் வேற. நான் அநேக குடும்பங்களில் இதை பார்த்துருக்குறேன். அப்பா வேற, மூத்த குமாரன் வேற. மற்ற பிள்ளைங்களும் இருக்கிற மாதிரி அப்பா இருக்க முடியாது. உண்மையான மூத்த குமாரனாக இயேசு கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் தம்மையே தாழ்த்தினார். இந்த ஊமையில் இருக்கிற மூத்தகுமார் ரொம்ப பெருமை உள்ளவன். என்னால் வர முடியாது, இதுக்கெல்லாம் வர முடியாது, என்னால் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் இயேசுவான் இருக்காரு, கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார். இந்த கீழ்ப்படிதல் அவருக்கு ஆறுதலையோ பதவியோ கொண்டு வரல, வேதனையும் அடிகளையும் சிலுவையும் மரணத்தையும் தான் கொண்டு வந்தது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த ஊமையில் இருக்கிற முத்துக்குமாரன் பெருமை பிடித்தவன், கோபம் கொண்டான், கோபத்தோடு வெளியே நிற்கிறான். வேசியில் இடத்துல உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட இந்த உம்முடைய குமாரன், ஏன் சகோதரர் இல்லை, உம்முடைய குமாரன். ஆனால் மூத்த குமாரனாகிய இயேசு இருக்காரு, சிலுவையில் கூட இந்த வேதனையின் மத்தியில் தன்னுடைய சொந்த தாய்க்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் தூங்கும் பொழுது, உங்களுக்கு தெரியுமா, ரோமர்கள் யாரும் இடுப்பில் துண்டெல்லாம் கட்டி விடலை. இதெல்லாம் அதற்கு பிற்பாடு வந்த ஓவியர்களுடைய கற்பனை. இயேசுவானவர் நிர்வாணமாய் தூங்கினார். நல்லா யோசித்து பாருங்க, என்னால் அதை யோசித்து கூட பார்க்க முடியாது சமயத்தில். அது யோசித்தனா, எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் நிர்வாணமாய் தூங்கணும்னா எப்படி இருந்திருக்கோம், எப்படி இருந்திருக்கோம்? இந்த இயேசு அந்த நிலைமையிலும் கூட அவர் சொன்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த மூத்த குமாரனாகிய இயேசுடைய இறுதியும் முற்றிலும் மாறுபட்டது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கொப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம் தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டோம்னா இது எல்லாமே ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், நம்முடைய செயலில்லை. விசுவாசமே நமக்கு ஈவாய் வந்தது தான், இது நம்முடைய முடிவில்லை. எல்லாமே ஒரு நாள் நம்முடைய பாவமான வாழ்க்கையில் தேவன் குறுக்கிட்டாரே, இது எல்லாமே ஆண்டவருடைய முன்குறித்து. அவர் நம்முடைய பாவமான வாழ்க்கையில் ஒரு நாள் குறுக்கிட்டார். இயேசு நம்முடைய குடும்பத்தில் ஒரு நாளுமே கொண்டு வந்து சேர்த்தாரே, விசுவாசத்தை ஈவாய் நம்முடைய வாழ்க்கையில் தந்தாரே, அவருடைய இரக்கங்களினால் கிருபையினால் நம்ம முடிசுட்டி இதுவரைக்குமாக தாங்குகிறாரே, எல்லாமே ஆண்டவருடைய அனாதி கிருபை தான், எல்லாமே கிருபை தான். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு, சகலத்தையும் சகித்த இயேசு. உங்களுக்கு தெரியுமா, கிரேக்க பாஷையில் அது போட்டிருக்குது, ஆக்கிகோஸ் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பின் தலைவனாக இருக்கிற இயேசு, கேப்டன், கேப்டன் ஆஃப் அவர் சல்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் தலைவனாக இருக்கிற இயேசு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த முத்துக்குமாரனாகிய இயேசு அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியாய் உபத்திரவினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எபிரேயர் 2:10 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, த பயனியர் ஆஃப் த சால்வேஷனை போட்டிருக்கிறது. உண்மையிலேயே அதை ஒழுங்காக மொழிபெயர்க்கணும்னா கேப்டன் ஆஃப் த சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் தலைவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்பா பிதாவே,
நம் தேவனை அழைக்கும்படியாய். தேவனுடைய உலகளாவிய குடும்பத்தில் ஒரு மகனாய் ஒரு மகளாய் இருக்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார். கடைசியில் அவரோடு அரசாளும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார். ராய் ஹேஷன் என்று ஒரு பரிசுத்தவான் ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார், டெஸ்டின்ட் ஃபார் த த்ரோன் என்று சொல்லி ஆங்கிலத்தில். முடிந்த வாங்கி படித்து பாருங்க. நம்ம எல்லாரும் இயேசுவோடு எதிர்காலத்தில் ஆளுகை செய்ய போகிறவர்கள், ஆளுகை செய்யப்போகிறவர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்பா பிதாவே என்று நாம் தேவனை அழைக்கும்படியாக, தேவனுடைய உலகளாவிய குடும்பத்தில் நம்மை சேர்க்கும்படியாய் இயேசுவானவர் செய்த தியாகங்கள், அவர் எடுத்த நடவடிக்கைகள், பிதாவுடைய சமூகத்தில் எப்படியாவது வந்து சேரணும், அவர் நம்மை முன்குறித்தபடி நம்முடைய ரட்சிப்பின் தலைவனாயிருந்து எல்லாவற்றையும் நமக்காக செய்த இந்த இயேசு, பாவத்திற்கான பாவ நிவாரண பலியை செலுத்தினது மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து சாத்தானுடைய பாவத்தின் மரணத்தின் வல்லமையை சிலுவையில் இயேசு முறியடித்தார். கொலோசியர் 2:14-15 நீ படித்து பார்க்கலாம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவைகாரம் ஆவியை தேவன் நமக்கு தந்தரில் இருக்கார். அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு நிறைய வசனங்கள் உண்டு. ரோமர் 8:15 படிக்கலாம். அதே போல் நீங்கள் திரும்பமாய் கலாத்தியர்கள் இதை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஆனால் நேரம் இல்லாதனால் நான் சீக்கிரமாய் போக விரும்புகிறேன். அப்போஸ்தலன் போல் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே கிரேக்க முடியல. ரோமர்களுக்காக இருக்கட்டும், கலாத்தியர்களுக்காக இருக்கட்டும், எல்லாமே அவர் எழுதுனது கிரேக்க மொழியில் எழுதின இந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல். ஆனால் அருமை பாஷையில் அப்பா பிதாவை என்கிற வார்த்தையை எதற்காக உபயோகப்படுத்தினார், எதற்காக? ஆதி சபையாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், இந்த விதமான பரலோக தகப்பனோடு இருக்க முடியான இந்த நெருக்கமான இந்த ஒரு உறவு, இவர்கள் இப்படி பிதாவை இயேசு தேவனை அழைத்ததற்கு காரணமே இயேசு தான். உங்களுக்கு தெரியுமா, அது வரைக்கும் யூதர்களுக்கு இந்த விதமான ஒரு நெருக்கமான உறவு தேவனோடு கிடையாது. அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு உறவு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்பாவை வாங்க போங்கன்னு தான் நம்ம பேசுவோம். ஜெர்மன் பாஷையில் பார்த்தீங்கன்னா வாப்போன்னு பேசுவாங்க. காரணம் என்னென்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து எங்களுடைய இன்டிமசி, நெருக்கத்தை காட்டுது. ஜெர்மன் பாஷையில் யாருமே வாங்க போங்கன்னு பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம தகப்புனேன், வாங்கப்பா உட்காருங்கப்பா, அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் யூத மதத்துலேயும் கூட அப்படி தான், அவர்களுக்கு தேவனோடு இருக்க முடியாத அந்த நெருக்கமான உறவு, அப்பா அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே என்கிற வார்த்தைகளே தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கும் சரி ரோமருக்கும் சரி கிரேக்க மொழியில் எழுதின இந்த நிருபத்தில் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினதற்கு காரணமே இயேசு தான். இயேசுவானவர் சிலுவை மரணத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கும் பொழுது, கெட்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கிரேக்க மொழியிலேயோ எபிரேய பாஷையிலேயோ அவர் பேசலை, அப்பா பிதாவே என்று கதற ஆரம்பித்தார். டேடி, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் டேடி. தேவனுடைய சமூகத்தில் அவர் அங்கே இருக்கும் பொழுது, கெட்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது, பிதாவோடு இருக்க முடியாத நெருக்கத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொன்னது, அப்பா டேடி, டேட், சகலத்தையும் ஆளுகிற தேவன் நீர்தான், எல்லாவற்றினுடைய வார்த்தையினால் நீர் தாங்குகிற தேவன் நீர்தான், ஆனால் எனக்கு மிகவும் நெருக்கமான டேடி, அதற்கு சமமான வார்த்தை வேறு எதுவும் எனக்கு தெரியல, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. அரமேயிக் பாஷையில் இயேசுவானவர் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு
அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். மார்க் 14:35. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீ பாருங்க, புதிய ஏற்பாட்டில் குமாரத்திகள் குமாரர்கள்னு எழுதப்படலை. சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் நீங்கள் தத்தெடுக்கும் பொழுது, தேவனுடைய குடும்பத்தில் நாம் தத்தெடுக்கப்பட்டோமே, அடாப்ஷன் என்கிற வார்த்தை, தத்தெடுக்கிற வார்த்தை புதிய ஏற்பாடில் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இதை உபயோகப்படுத்தின ஒரே ஒருவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான். நான் திரும்பவுமாய் கிரேக்க வேதாமத்தில் படித்து பார்த்தேன், வேறு யாருமே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலை. அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான் அந்த வார்த்தையை அவரே உருவாக்கி தேவனுடைய குடும்பத்தில் நாம் தத்தெடுக்கப்படுவதற்கு அவர் ஆதாரமாக இந்த வார்த்தையை அடாப்டட் என்கிற வார்த்தை, புத்திர சுவீகாரம் என்கிற வார்த்தை அவரை தவிர வேறு யாருமே உபயோகப்படுத்தலை. காரணம் என்ன தெரியுங்களா, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கப்பட்ட மூன்று பேரை பற்றி நீங்கள் படிக்கலாம். ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒன்று மோசே, இன்னொருத்தங்க எஸ்தர். மூன்றாவது ஆள் அநேகமாக அவங்க யாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கெனுபாத், 1 Kings 11 அங்கே போனீங்கன்னா 20 கெனுபாத். இந்த மூணு பேர் தான் பழைய ஏற்பாடு முழுவதும் தத்தெடுக்கப்பட்டவர்கள், இரு மூணு பேர் தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய குடும்பத்தினுடைய புத்திர சுவீகாரத்தை பற்றி எழுதும் பொழுது, அடாப்ஷன் என்கிற வார்த்தையை பற்றி எழுதும் பொழுது, இது அப்போஸ்தலனாகிய பவுலே வரைந்து கூடி சேர்த்து ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்ட இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்தானத்தை பற்றி அவர் எழுதும் பொழுது அவர் சொன்னது, நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் விசுவாசத்தினாலே புத்திர சுவீகாரத்தின் அந்த தகுதியை, ஸ்தானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்தாங்கன்னா அது ஒரு லேசான ஒரு காரியமே கிடையாது. நான் பார்த்துருக்குறேன், அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை பார்ப்பாங்க, அந்த குழந்தை எங்கேருந்து வருது. ஒரு சில பெற்றோர்கள் அந்த தோளினுடைய நிறத்தை பார்ப்பாங்க, பழக்க வழக்கங்களை பார்ப்பாங்க, குணாதிசயங்களை படி பார்ப்பாங்க, குடும்பத்தினுடைய பின்னணியை பார்ப்பாங்க. ஏன் தெரியுங்களா, இந்த பிள்ளை எதிர்காலத்தில் இந்த குடும்பத்தினுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றணும், அதற்காக தான். ஆனால் தேவன் நம்மை தம்முடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளும் பொழுது, இந்த புத்திர சுவீகாரத்தை அவர் கொடுக்கும் பொழுது, நம்முடைய பின்னணியெல்லாம் பார்த்துருந்தாருன்னா, நம்முடைய குணாதிசயத்தை பார்த்துருந்தாருன்னா, நாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறோம் என்று ஆண்டவருக்கு ஒரு ஞானம் இருந்திருக்கும் நிச்சயமாக. அதெல்லாம் அவர் பார்த்துருந்தாருன்னா நம்மளை தொட்டு கூட இருக்க மாட்டார். வேணாம், இந்த தொல்லையே வேணாண்டா அப்படின்னு இதுங்களை கொண்டு வந்தோம், போச்சு. நம்முடைய தகுதியில் என்ன தெரியுங்களா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் தேவனுக்கும் சரி சுற்றுப்புறத்திற்கும் சரி உணர்வற்றவர்களாய் விரைப்பான உறைந்து போன ஆவிக்குரிய நிலைமையில் தான் நீங்களும் நானும் இருந்தோம். சடலம் விரைச்சி போய் கிடந்தோம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும், உலகத்தினுடைய ஆபாசங்கள், பிசாசுடைய பொய்கள், தந்திரங்கள், மாம்சத்தின் இச்சைகள், இதற்கு தான் நாம் என்ன செய்தோன்னா அடிமையாக இருந்தோம். உலகம், பிசாசு, மாம்சம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. அது மாத்திரமில்லை, நமக்கு பேர் என்ன தெரியுங்களா, கோபாக்கினியின் பிள்ளைகள். இதை யார் வந்து எடுப்பா, யார் வந்து எடுப்பா? ஆண்டவர் சொன்னார், இது எல்லாமே எனக்கு தெரியும், இது எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்,
எல்லாமே தெரிந்திருந்தோம். நான் என்ன செய்ய போறேன்னா, என் குடும்பத்தினுடைய புத்திர சுவீகாரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். தம்முடைய கிருபையின் மகிமைக்கு பூழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:5. அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப புத்திர சுவிகாரத்தை பற்றி எழுதும் பொழுது குமாரர் 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 சன்ஸ் சன்ஸ் சன்ஸ்னு இருக்கும். அதனால் சகோதரிகளை யாரும் கோபப்பட வேணாம். ஒரு சிலர் என்ன வந்து கேட்டிருக்காங்க, அது என்னது எல்லாம் சன்னு சன்னு சன்னுன்னா என்ன அர்த்தம், மூணு எங்கே போச்சு? ஒரு சிலருக்கு கோபமே வரும் இதை படித்தாங்கன்னா. இதென்ன எப்போ பார்த்தாலும் சன்னு, நாங்களாம் என்ன கொசுரா சபையில்? நான் உங்களை சொல்கிறேன் ஏன் அவர் எழுதலைன்னு. அந்த காலத்தில் அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாக தத்தெடுக்கப்படும் பொழுது ஆண்களுக்கு இருந்த அந்த அதிகாரம் அந்த ஸ்லாக்கிங்கள்லாம் பெண்களுக்கு கிடையாது. தத்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நீ தத்தெடுத்தீங்கன்னா ஆண்களுக்கு இருந்த அந்த அதிகாரமும் அந்த அந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் பெண்களுக்கு கிடையாது. ஆகையினால தான் முழுமையான தேவனுக்குள்ளாக இருக்க முடியாத ஸ்லாக்கியத்தை வெளிப்படுத்த முடியாகத்தான், அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் சன்ஸ் அப்படின்னு எழுதுகிறார். பெண்களை அங்கே குறிப்பிடாததற்கு அதுதான் காரணம். பெண்களை யாரும் கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அது அப்பொழுது இருந்த கலாச்சாரத்தினுடைய பின்னணியிலிருந்து நம்ம பார்க்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, உண்மையான மூத்த குமாரனாகிய இயேசு இருக்கார். தன்னுடைய உலகளாகிய சகோதரர்களும் சகோதரிகளும் எப்படியாவது தேவனுடைய தோட்டத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. தேவனோடு ஆதியில் மனுஷன் இருந்தான் ஏதேன் தோட்டம், அந்த உறவு திரும்பமாய் மனுஷனுக்கு கொடுக்கப்படணும். மீட்டெடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே திரும்பமாய் ஆதியிலே இருந்த அந்த பாவமற்ற சூழ்நிலைக்கு ஆறுகளின் மத்தியில் அந்த விருட்சங்களின் மத்தியில் இந்த மனுஷனும் மனுஷியும் திரும்பி வந்தாகணும். மனுஷன் தேவனோடு இருக்க முடியாத ஒரு நெருக்கமான உறவுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட, அவங்களுக்கு தெரியுமா? மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதே அதுக்காக தான், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் தொழும்படியாய். இந்த தேவன் என்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து பிடுங்கப்படுகிறாரோ அந்த பிடுங்கப்பட்ட அந்த இடத்துல மற்ற எல்லா பாவங்களும் நிச்சயமாகவே வந்து சேரும். மனிதன் நெருக்கமாய் ஒரு உறவில் இருந்த மனுஷன்தான் ஏதேன் தோட்டத்தில். சந்தோஷமாய் தேவனோடு தேவனுடைய தோட்டத்தில் அனுதினமும் தேவனை சந்தித்த இந்த மனுஷன் ஆறுகளின் மத்தியில் விருட்சங்களின் மத்தியில் பசுமையின் மத்தியில் வாழ்ந்த இந்த மனுஷன் இந்த பாவமான சூழ்நிலையில் தான் பிசாசாரன் நுழைந்து மனுஷனுக்கு உனக்கு இருக்கிறதெல்லாம் போதாது, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நீ நம்பக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையில் சந்தேகத்தை உருவாக்கினா மனுஷனை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட தூண்டினா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்க முடியாத அந்த உறவை அவன் முறிச்சான். அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு செய்த காரியங்கள் இது என்ன? எப்படியாவது ஏதேன் தோட்டத்தினுடைய உறவானது திரும்பவுமாய் மனுஷனுக்கு தரப்படணும். ஆதியில் மனுஷன் எப்படி பாவமற்று ஒரு சூழ்நிலையில் இருந்தானோ அந்த சூழ்நிலையில் மனுஷன் வந்தாகணும். இதற்காக இந்த உறவை சரிப்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்யாத காரியம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பிசாசனம் எல்லாவற்றையும் குலைத்து போட்டான். இந்த உறவிலிருந்து பிரிக்க முடியாத சந்தேகத்தை உருவாக்கினான் தேவனுடைய வார்த்தையில். இன்றைக்கு நான் பார்த்துருக்கிறேன், அநேகர் தேவனை விட்டு பிரிவதற்கு முன்பாக அவர்களுக்கு நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா?
தேவனுடைய வார்த்தையின் மீது முதலாவது சந்தேகம் வரும். தேவனுடைய வார்த்தையின் மீது சந்தேகம் வந்த உற்பாடு மற்ற எல்லாமே உடைந்து போக ஆரம்பிக்கும். தேவனோடு இருக்கிற உறவு உடைந்தால் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே உடைந்து தான் போகும். தேவனோடு இருக்க முடியாத உறவு இருக்க அது உடைந்து போன பிற்பாடு தேவனுடைய உறவை இந்த மனுஷன் எழுந்து போன பிற்பாடு ஆதியாகம் புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மூன்றாம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா, கொலையும் பொறாமையும் பொய்யும் வஞ்சகமும் ஏமாற்றுதலும் சதி திட்டங்களும் பணவிரியும் கல்லான நெஞ்சமும் கற்பழிப்பும் பிரிவினைகளும் எல்லாமே அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். இந்த ஒரே புத்தகத்தில் மூன்று அதிகாரம் வரைக்கும் எல்லாமே அமைதியாக இருக்கிற இந்த புத்தகத்தில் ஆதியாகமம் கடைசிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லாத பாவமே கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனோடு இருக்கிற இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், இந்த மேலே இருக்க முடியாத இந்த உறவானது முறிக்கப்படும் பொழுது நம்முடைய ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே உடைஞ்சு தான் போகும். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு பேராசிரியர் எப்படியுமே சொல்லுவார், டேய் நம்மளாம் எலக்ட்ரிக் இன்ஜின் மாறிடா, மேலே தொட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும், மேலே தொடாட்டி நிற்க வேண்டியது தான் அப்படின்வார். அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் கேட்டு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு, ஆனால் அதை மறக்கவே மாட்டேன். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இதுதான் மனுஷன் தேவனை விட்டு பிரிய வேண்டியதாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தை அவன் இழந்தான். ஆண்டவர் வெளி துரத்துனது மாத்திரமில்லை, சுடரொளி பட்டயத்தையும் கீருபின்களையும் மனுஷனுக்கும் தோட்டத்திற்கும் நடுவில் நிறுத்தினார். இனிமேல் நீ வரணும்னா இது ரெண்டையும் திருப்தி செய்து தான் நீ வரணும். என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நியாய தீர்ப்பு, இது ரெண்டுமே திருப்தி செய்யப்படாமல் நீ உள்ளுக்குள்ளே வரவே முடியும், என்னுடைய தோட்டத்திற்குள்ளாக வரவே முடியாது. மனிதனுடைய பாவமானது நியாயம் தீர்க்கப்படணும். அதே நேரத்தில் நான் பரிசுத்த தேவன் என்பதை நீ மறந்து விடவே கூடாது. என்னுடைய பரிசுத்தம் திருப்தி செய்யப்படணும், உன்னுடைய பாவம் தண்டிக்கப்படணும். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூத்தகுமாரனாகி இயேசு செய்தது என்ன தெரியுங்களா? இந்த மனுஷன் உயிர் தப்பணும், இந்த மனிதனுடைய பாவம் தண்டிக்கப்படணும். அதே நேரத்தில் ஒரு பாவமற்ற பரிசுத்தமான ஒரு பலி தேவனுக்கு கொடுக்கப்படணும். அதெல்லாம் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமே கிடையாது. ஒரு பாவம் அறியாத இயேசு சிலுவையில் தண்டிக்கப்படுவதனாலே, சிலுவையில் இயேசுவோடு அறையப்பட்ட நான் திரும்ப உயிரோடு வந்தேன், இயேசுவானவர் மறிக்க வேண்டியதாக இருந்தது. பாவ நிவாரண பலியாய் அவர் செலுத்தப்பட்டார், நான் தப்பித்து கொண்டேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மூத்த குமாரனாகிய இயேசு அவர் செய்த காரியம் எப்படி தெரியுங்களா? நியாய தீர்ப்பு செய்யப்பட்டது, பாவ நிவாரண பலியும் கொடுக்கப்பட்டது, இயேசு மரித்து அவர் திரும்பமாய் உயிர்த்தெழுந்த மூலமாய் நீங்களும் நானும் உயிர் தப்பினோம். ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னது, உன்னை திரும்பவுமாய் தோட்டத்திற்கு கொண்டு போவேன். தோட்டத்துக்காக உருவாக்கப்பட்டவனி, சிருஷிக்கப்பட்டவனி. மிக ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கடைசி 3 அதிகாரங்களை வேதாகமத்தில் படித்து பாருங்கள். முதல் 3 அதிகாரங்கள், கடைசி 3 அதிகாரங்களை படித்து பாருங்கள். மனுஷன் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை திரும்பி தரப்படும், எல்லாமே திரும்பி தரப்படும். ஆண்டவர் சொன்னார், நீ தோட்டத்துக்காக உருவாக்கப்பட்டவன், நான் திரும்பமாய் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய தோட்டத்திற்கு கொண்டு போவேன். அப்பா பிதாவே என்று அழைக்கிற இந்த நெருங்கிய உறவை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி,
அருமையான விசுவாசியே, இயேசுவை விசுவாசத்தினால அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரம் உங்களுக்கு எனக்கு உண்டு. இந்த குடும்பத்தில் நாம் தத்தெடுக்கப்பட்டோம். நாம் மிகவும் பரிசுத்தராக இருக்கிறபடினால் இல்லை, நம்மை பற்றி எல்லாமே அறிந்தோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே, அதுதான் அவருடைய கிருபை. முற்றிலுமாய் நம்மை பற்றி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நாம் செய்த காரியம், செய்து கொண்டிருக்கிற காரியம், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அதுவும் தெரியும். தெரிந்தும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தாரே, அதுதான் அற்புதமான ஆச்சரியமான கிருபை. அதுதான் கிருபை. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள், அரசாளுவார்கள். நம்முடைய எதிர்காலம் அரசாட்சி, அரசாட்சி. தேவனோடு சேர்ந்து அரசாளுவோம். ஏன் தெரியுங்களா? தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்க அப்படின்னால நமக்கு ஒருவேளை இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படி சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது எல்லாமே நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களிலே 85% மேல் நிறைவேறிச்சு. உங்களுக்கு தெரியுமா, நிறைவேற வேண்டியது இன்னும் 15% தான். அதில் பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசுவானவர் திரும்பி வந்த பிற்பாடு நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள், மற்ற எல்லாமே நிறைவேறிச்சு. ரட்சிப்பின் மூலமாய் இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா, டேடி, டேட், டேடி. எல்லோரும் கண்ணில் மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக உம்மை துதிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் என் வாழ்க்கையில் யாருமே கிடையாது. உம்மை போல ஒரு நல்ல தேவன் என் வாழ்க்கையில் யாருமே கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர், என்னுடைய பெருமையினால், என்னுடைய கோபத்தினால, கீழ்ப்படியாமையினால நான் வெளியவே தங்கிடக்கூடாது. லூக்கா 15 முத்துக்குமாரனை போல நான் வெளியவே தங்கிடக்கூடாது. எப்படியாவது நான் உள்ளுக்குள்ளே வரணும். நீர் பிள்ளையே உள்ள வாடான அழைக்கும் பொழுது நான் உள்ளுக்குள்ளே போகணும். அன்பான தேவன் நீங்க தான், என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீங்க தான், இதுவரைக்கும் தாங்கின தேவன் நீங்க தான். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவியார்த்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர, நீர் எனக்கு தந்திருக்கிறீர். அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. தலங்க
நீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே நேரத்தில் தேவன் செய்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அவர் இதுவரைக்குமாய் செய்த காரியங்களை நாம் நினைக்கும் பொழுது தேவனுடைய பாவமான வாழ்க்கையில் குறிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தில் ஒரு குமாரத்தியாய் குமாரனாய் சேர்வதற்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. எல்லாமே அவருடைய கிருபைதான். ஒருவேளை இந்த காலை வெளியில தேவனை அறியாத யாராவது ஒருவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எங்கிருந்தாலும் சரிதான், முழுங்க அழப்படிக்கிட்டு ஆண்டவர்த்து சொல்லலாம். ஆண்டவருடைய என்னுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் உங்களுடைய
கரங்களிலே கொடுக்கிறேன். என்னுடைய உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய குமாரனாய், உம்முடைய குமாரத்தியாய் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை கழுவி சுத்தம் செய்தும் செய்யும். நீருடைய பாவங்களுக்காய் மறித்தீர். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையுடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன். நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சுத்தம் போல என்னை வழி நடத்தும் என்று ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், நண்பர்களை நீரை ஆசீர்வதித்து இந்த வருகிற வாரத்தில் ஆண்டவரே இந்த செய்தியான தொடர்ந்து எங்களை எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும். அமைதியாக இருக்க விடாதே. மூத்த குமாரனாகிய இயேசுவே, மூத்த சகோதரனாக இருக்கிற எங்கள் இயேசுவே, நீர் எங்களுக்காய் செய்த காரியம் அநேக ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாய், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய், இதுவரைக்குமாய் கிருபியினால் தாங்கி வருகிற உம்முடைய வழிகள் எல்லாமே அதிசயமும் அற்புதமானவைகள். எங்கள் மத்தியில் நீர் பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோடு பேசட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசமாக்கி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. பாய். Oh,